பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிழக்கு மாகாணத்துடைய மூன்று நாள் விஜயத்தில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பல முஸ்லீம் சார்ந்த, தமிழ் பேசும் மக்கள் சார்ந்த பல கவலையான செய்திகளும் பல சந்தோஷமான செய்திகளும் பல அனுபவங்களையும் நாங்கள் கண்டு கொண்டோம். அந்த அடிப்படையில் ட்ரிங்கோமலை டிஸ்ட்ரிக்டில் ட்ரிங்கோமலையை சேர்ந்த முஸ்லீம்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மாபல் பீச் என்று சொல்லக்கூடிய அந்த பீச் கடல் இன்று மகாவெளி கங்கையின் ஊடாக அதனுடைய தண்ணி கலந்ததுனால உப்பு தண்ணி இன்று சாதாரண தண்ணியாக மாற்றப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் உப்பு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தேவையான அளவுக்கு பொறுமதியான அளவுக்கு விலை இல்லாததுனால அவர்கள் அந்த தொழிலில் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வராங்க. மணல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் பல பிரச்சனைகள், சிப்பி கடல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பெர்மிட் பிரச்சனைகள், இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வாரத்தை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பேப்பர் கார்ப்பரேஷன் பல வருடங்களாக மூடியிருக்கிறது. அத்தோட பல காணி பிரச்சனைகள் அரசாங்கத்தினூடாகவும் டிஎன்ஏ உடைய ஆதிக்கம் ஊடாகவும் பல முஸ்லீம்களுடைய காணிகளுடைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை பார்த்து வாரம். அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே இருக்கக்கூடிய வடக்கு கல்முனையை சேர்ந்த வடக்கு தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்துடைய பிரச்சினை, இது மாதிரி கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் அரசியல்வாதிகள் ஊடாக அரசியலில் பின்தங்கினதனால எல்லா ஊருக்கும் எம்பிமார் எல்லா ஊருக்கும் மினிஸ்டர்மார் இருந்தும் அவர்கள் ஊடாக போதிய அளவுக்கு சேவைகள் இல்லாததனால பல கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வராங்க. இது கவலையான செய்தி. என்றாலும் அந்தந்த ஊராளுக்கள் அந்தந்த ஊர்க்காரருக்கு வாக்களித்து அவர்களை பாராளுமன்றம் அனுப்புவதென்றது வந்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அத்தோடு சந்தோஷப்பட வேண்டிய இன்னொரு காரியம்தான் கிழக்கு மாகாண முஸ்லிம்களுடைய கல்வி தகமை. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி மூதூரில் இருந்து தோப்பூரில் இருந்து கிண்ணியா ட்ரிங்கோ மட்டக்களப்பு கல்முனை சம்மாந்துறை அக்கரைப்பத்து வரையில் எல்லா மாணவர்களும் எல்லா பாடசாலைகளிலையும் இந்த ஏலெவல் ரிசல்ட்ஸ் மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறதோடு அதையும் மேல் மாகாணத்தை ஒப்பிடும் பார்க்கும்போது அது பாரிய ஒரு கவலையை ஏற்படுத்துது. இதே அளவு எந்த அளவுக்கு ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்டில் முஸ்லீம்கள் வாழ்கிறார்களோ அந்த அளவுக்கு கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் வாழ்கிறாங்க. என்றாலும் கூட இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வசதிகளை விட கொழும்பு மாவட்டங்களில் பாடசாலைகள் வசதிகள் அதிகமாக இருந்தாலும் ஏலெவல் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்குது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கொழும்பில் இருக்கக்கூடியவங்க மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடியவங்க கிழக்கு மாகாணத்து ரிசல்ட்ஸை பார்த்து கமெண்ட்ஸும் லைக்கும் பண்ணக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறீங்க. ஆனால் கொழும்பில் ஒரு மாணவர் இந்த இடத்துக்கு வரலேன்ற கவலை எத்தனை பேருக்கு இருக்கிறோம்ன்றது வந்து அது கேள்விக்குறியாகவே ஆக்கப்பட்டிருக்குது. அதற்கு காரணம், முதலாவது காரணம் வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள், இரண்டாவது பெற்றோர்கள், மூன்றாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதனுடைய பெருமதி தெரியாததும் அதனுடைய கஷ்டம் விளங்காததும். ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பாடசாலைக்கும் ஆட்டோலையும் வேன்லையும் பைக்லையும் கூட்டு போட்டு பழக்கின பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்று சொன்னால் என்னென்னு விளங்காததுனால இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கொழும்பு பாடசாலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகம், பழைய மாணவர்கள் அமைப்புகள், இவர்கள் எல்லாமே பாடசாலைக்கு கடைசியாக எதை செய்யணுமோ அதை முதல்ல செய்ய பார்க்கறது. கொழும்புல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவர்களுடைய ட்ரெண்டாக மாறி இருக்கிறதுன்னா வருஷத்துக்கு ஒருக்க டின்னர் நைட் ஒன்று வைக்கிறதும் ஒரு ஃபேரை வைக்கிறதும் இல்லாட்டி ஏதாவது ஒரு டூர்னமெண்ட் ஒன்றை ஸ்போர்ட்ஸில் ஒரு டூர்னமெண்ட் ஒன்றை வைக்கிறதும் இது போன்ற விஷயங்களை தான் செஞ்சு வாரம். அது மட்டும் இல்லாமல் கட்டிடங்கள் எடுத்தால் ஸ்விம்மிங் பூல் கட்டுவோமா, வாலிபால் கோர்ட் கட்டுவோமா, ஃபுட்பால் கிரவுண்ட் கட்டுவோமா என்ற சிந்தனை தான் இருக்கிறதே தவிர இவைகள் இருக்கத்தான் ஓணும், தேவையில்லைன்னு சொல்லலை. இவைகள் எல்லாம் கடைசியாக வர வேண்டியது. இன்று இந்த கிழக்கு மாகாணத்தில் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஒன் ரேங்கில் வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பாடசாலையை போயிட்டு பார்த்தோம். கொழும்பில் இருக்கக்கூடிய பாடசாலை இருக்கக்கூடிய எந்த வசதிகளும் இல்லை. என்றாலும் கூட இவர்களுடைய அந்த ஏழ்மை, அந்த உற்சாகம், பெற்றோருடைய அந்த பாடசாலை ஆசிரியர்களுடைய உண்மையாகவே அவர்களுடைய வருகையும் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய திறமையான அதிலிருந்த ஆர்வமும் தான் இந்த பிள்ளைகளோட இந்த இடத்துக்கு தள்ளிச்சு. அது மட்டும் இல்லாமல் கொழும்பில் உள்ள அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டோம் என்றால் எதனாலும் இருக்கக்கூடியவங்களுக்கு டெனேஜ் பிளாக் ஆகினா அதை கிளியர் பண்ணி கொடுக்கறதும் இல்லாட்டி ஸ்ட்ரீட் லைட் அடிப்பட்டால் அதை செஞ்சு கொடுக்கறதும் இப்போ ஒரு படி முன்னுக்க வந்திருக்கிறோம். என்ன ஜிம் செட் எடுத்தாங்க லைப்ரரிக்குன்றதும் இல்லாட்டி கேரம்போர்ட் எடுத்து தர சொல்கிறதும் இல்லாட்டி ஃபுட்சால் அடித்து கேட்குறதும் இப்படியான எல்லாமே
கல்விக்கு மாற்றமான விஷயங்களை தான் எங்களை தலையில் அவர்களும் ஊற்றி இருக்கிறார்கள். நாங்களும் அவரிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். அவர்களும் இதை மட்டும் செஞ்சு தந்து இந்த மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கேன் என்று சொல்லி நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் முஸ்லீம் சமூகத்திடத்திலையும் அரசியல்வாதிகளிடத்திலையும் நலன் விரும்பிகளிடத்திலையும் எங்களோட அன்பான வேண்டுகோள், தொடர்ந்தும் இவர்களுக்கு லைக் பண்ணக்கூடியவர்களாக மட்டும் இருக்காமல் எங்கட மாணவர்களையும் இந்த இடத்துக்கு எப்படி கொண்டு போகிறேன்றத சிந்திப்போம். மேல் மாகாண முஸ்லீம்களையும் தமிழ் பேசக்கூடிய மக்களையும் இந்த மாணவர்களையும் அந்த இடத்திற்கு கொண்டு வாரத்திற்குரிய முயற்சிகளை செய்து வருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வஸ்ஸலாம்.